கோலி டாக் கோலிவுட் நியூஸ் மார்ச் 27ல் வாலு ரிலீஸ். மகளிர் தினத்தனைக்கு அம்மாவுக்கு படத்தை போட்டு காட்டின சிம்பு. மகளிர் தினமான நேற்று தான் நடிச்சு 3 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த வாலு படத்தை தன்னோட அம்மா உஷாவுக்கு திரையிட்டு காட்டினாரு சிம்பு. படம் பார்த்த உஷா மிகவும் சிறப்பாக வந்திருக்காரு தான் மகனை பாராட்டினாங்க. வாலு படத்தை விஜய் சந்தர் இயக்கியிருக்காரு. விஜய் ஹன்சிகா முதல் முறையாக ஜோடி சேர்ந்த படம் இது. இந்த படத்தின் போது தான் ரெண்டு பேருக்கும் காதலும் வந்தது, காதல் முறிவும் ஏற்பட்டுச்சு. இந்த படம் பல காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக வரும் மார்ச் 27ஆம் தேதி படத்தை வெளியிடுறதுன்னு முடிவு செஞ்சுருக்காங்க. படத்தை அடுத்த 1 வாரத்துக்குள்ளே சென்சாருக்கு அனுப்ப இருக்காங்க. இந்த நிலையில் மகளிர் தினமான நேற்று படத்தை தன்னோட அம்மா உஷா ராஜேந்தருக்கு போட்டு காட்டினார் சிம்பு. சென்னையில் உள்ள ஒரு ப்ரிவ்யூ அரங்கில் இந்த காட்சி நடந்தது. கூட சிம்புவோட நண்பர்களும் படம் பார்த்தாங்க. இதை பற்றி சிம்பு சொல்லுகையில், என் அம்மா தான் என்னோட மிகச்சிறந்த விமர்சகர். எதுலேயும் அத்தனை சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனால் இந்த படம் பார்த்து ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு என்னை கட்டி தழுவி பாராட்டினாங்க. படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு சிம்பு.